முயற்சி செய்தால் இந்த உலகில் முடியாதது எதுவும் இல்லை. சாதிப்போம், சாதனையாளராய் மாறுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சிபா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆயக்குடி இலவச பயிற்சி மையம் அவங்க வந்து நடப்பு நிகழ்வுகள் ஒரு 17 வினாக்களும் அதற்கான விடைகளும் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்போ பார்த்துடலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் வினா, சர்வதேச சிறுதானிய ஆண்டு ஐநா அறிவிச்சிருக்காங்க. சர்வதேச சிறுதானிய ஆண்டு, அதற்கு சரியான விடை ஷி ஆப்ஷன் 2023. சி ஆப்ஷன் 2023. அடுத்து இரண்டாவது வினா, தேசிய விளையாட்டு தினம், தேசிய விளையாட்டு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? அதற்கு சரியான விடை ஏ ஆப்ஷன் ஆகஸ்ட் 29. அடுத்து மூன்றாவது வினா, பேரிடர் மேலாண்மை சட்டத்தை இயற்றிய முதல் மாநிலம் எது? பேரிடர் மேலாண்மை சட்டத்தை இயற்றிய முதல் மாநிலம் எது? அதற்கு சரியான விடை பாருங்கள் பி ஆப்ஷன் குஜராத். பி ஆப்ஷன் குஜராத். அடுத்து நான்காவது வினா, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் மிகப்பெரிய கட்டிட தகர்ப்பு ஏற்பட்டுள்ளது? இந்தியாவில் எந்த மாநிலத்தில் மிகப்பெரிய கட்டிட தகர்ப்பு ஏற்பட்டுள்ளது? அதற்கு சரியான விடை பாருங்கள் பி ஆப்ஷன் உத்தரப்பிரதேசம். பி ஆப்ஷன் உத்தரப்பிரதேசம். அடுத்து ஐந்தாவது வினா, நிலவுக்கு மனிதனை அனுப்பும் ஆர்டமிஸ் திட்டத்துடன் தொடர்புடைய நாடு எது? நிலவுக்கு மனிதனை அனுப்பும் ஆர்டமிஸ் திட்டத்துடன் தொடர்புடைய நாடு எது? அதற்கு சரியான விடை பாருங்கள் டி ஆப்ஷன் அமெரிக்கா. டி ஆப்ஷன் அமெரிக்கா. அடுத்து ஆறாவது வினா, இந்திய பிரபஞ்ச அழகி 2022க்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட திவிதா ராய் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? இந்திய பிரபஞ்ச அழகி 2022 தேர்ந்தெடுக்கப்பட்ட திவிதா ராய் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? அதற்கு சரியான விடை பாருங்கள் ஏ ஆப்ஷன் கர்நாடகா. ஏ ஆப்ஷன் கர்நாடகா. அடுத்து ஏழாவது வினா, இந்தியாவில் அதிகம் தற்கொலை செய்வோர் பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இந்தியாவில் அதிகம் தற்கொலை செய்வோர் பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? அதற்கு சரியான விடை பாருங்கள் ஏ ஆப்ஷன் மராட்டியம். ஏ ஆப்ஷன் மராட்டியம். அடுத்து எட்டாவது வினா, சதுப்பு நிலம் என்பது கடல் மட்டத்திலிருந்து எத்தனை மீட்டருக்கு குறைவான ஆழம் கொண்ட பகுதி? சதுப்பு நிலம் அப்படிங்கிறது கடல் மட்டத்திலிருந்து எத்தனை மீட்டருக்கு குறைவான ஆழம் கொண்ட பகுதி? அதற்கு சரியான விடை பாருங்கள் பி ஆப்ஷன் 6 மீட்டர். பி ஆப்ஷன் 6 மீட்டர். அடுத்து ஒன்பதாவது வினா, சரியான கூற்று எது? முதல் கூற்று பாருங்கள், இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார். இரண்டாவது கூற்று, தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹி. மூன்றாவது கூற்று, வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண் இணைப்பு துவங்கிய நாள் 1/8/2022. நான்காவது ஆப்ஷன், அனைத்து வாக்குச்சாவடிகள் டிஜிட்டல் முறையில் மதிப்பிடும் செயலி கருடா. நம்மளுக்கு என்ன கேள்வி, சரியான கூற்று எது அப்படிங்கிறது தான் கேள்வி. கொடுக்கப்பட்டிருக்க 4 ஆப்ஷன்களுமே நம்மளுக்கு சரியான கூற்று தான். அப்போது டி ஆப்ஷன் அனைத்தும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து பத்தாவது வினா, மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்ட நாள் எது? மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்ட நாள் எது? அதற்கு சரியான விடை பாருங்கள் ஏ ஆப்ஷன் 25/9/2017. ஏ ஆப்ஷன் 25/9/2017. அடுத்து பதினோராவது வினா, இந்தியாவின் மிக குறைந்த நாட்கள் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பதவி வகித்தவர் யார்? இந்தியாவின் மிக குறைந்த நாட்கள் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பதவி வகித்தவர் யார்?
அதற்கு சரியான விடை பாருங்கள் பி ஆப்ஷன் கமல் நாராயண் சிங். பி ஆப்ஷன் கமல் நாராயண் சிங். அடுத்து 12வது வினா, கற்பா நடனம் எந்த மாநிலத்தின் பாரம்பரிய நடனம்? கற்பா நடனம் எந்த மாநிலத்தின் பாரம்பரிய நடனம்? அதற்கு சரியான விடை பி ஆப்ஷன் குஜராத். பி ஆப்ஷன் குஜராத். அடுத்து 13வது வினா, தமிழகத்தில் தனித்துவமான மாநில கல்விக் கொள்கையை வகுக்க யாருடைய தலைமையில் உயர்மட்ட குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது? தமிழகத்தில் தனித்துவமான மாநில கல்விக் கொள்கையை வகுக்க யாருடைய தலைமையில் உயர்மட்ட குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது? அதற்கு சரியான விடை ஏ ஆப்ஷன் நீதிபதி முருகேசன். ஏ ஆப்ஷன் நீதிபதி முருகேசன். அடுத்து 14வது வினா, பசுமை நைட்ரஜன் பஸ் சமீபத்தில் எந்த நகரில் அறிமுகப்படுத்தப்பட்டது? பசுமை நைட்ரஜன் பஸ் சமீபத்தில் எந்த நகரில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு? அதற்கு சரியான விடை பாருங்கள் டி ஆப்ஷன் புனே. டி ஆப்ஷன் புனே. அடுத்து 15வது வினா, விண்வெளியில் அரிசி உற்பத்தி செய்த நாடு எது? விண்வெளியில் அரிசி உற்பத்தி செய்த நாடு எது? அதற்கு சரியான விடை பாருங்கள் சி ஆப்ஷன் சீனா. சி ஆப்ஷன் சீனா. அடுத்து 16வது வினா, 2028 ஆண்டு 34வது ஒலிம்பிக் போட்டி நடைபெறும் இடம் எது? 2028 ஆண்டின் 34வது ஒலிம்பிக் போட்டி நடைபெறும் இடம் எது? அதற்கு சரியான விடை ஏ ஆப்ஷன் அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர். அடுத்து 17வது வினா, ஐநா பொதுசபை தலைவர் யார்? ஐநாவின் பொதுசபை தலைவர் யார்? அதற்கு சரியான விடை பாருங்கள் ஏ ஆப்ஷன் துல்லா ஷாஹித். ஏ ஆப்ஷன் துல்லா ஷாஹித். அவ்வளோதான் நண்பர்களே, நடப்பு நிகழ்வுகள் 17 வினாக்களும் அதற்கான விடைகளும் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.